Any idea how much time it will create
to make a first impression? Just a second. Okay, so it is the 7 to 17 second, which is 10 seconds. Okay, if you meet a person, it is the 10 seconds, which is the 7 to 17 seconds that takes to make a first impression. So what will you do for first impression? Creating a good first impression. Smile. Smile. Great. So let me see all of you smiling there. I'm sure. So I'm tiptoeing and standing. Smiles. Okay. So smile. Then what? Good grooming. Yeah. I'm very happy that I saw many of you with good grooming. Usually I don't see it in colleges. But then good, sir. Like good training. That is where my eyes goes to. No, I am in training. So that is where my eyes goes to. Good grooming. Good smile. And then what? Personality. Very good. So I wish you guys all the best. Okay. Let all of you create best impressions for your lifetime. That's it. All the best, guys. Keep rocking. உலக உணவு தினமாக கொண்டாடப்படுகின்றது. அது மட்டுமல்லாமல் வருகிற 22ஆம் தேதி உலக செஃப் தினம், உலக சமையல்காரர் தினம் என்றால் இன மாணவர்களுக்கு எஸ்ஆர்எம் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் எஸ்ஆர்எம் உணவு மேலாண்மை கல்லூரியில் நாங்கள் இந்த சிட்டி கேம்பஸில் முதல் வருடம் நாங்கள் இதை ஆரம்பித்திருக்கிறனால் இங்கே இருக்கிற மாணவர்கள் கிட்டத்தட்ட இதில் 150 மாணவர்கள் சேர்ந்திருக்கிறார்கள். மட்டுமல்ல இந்த நாளை சிட்டிஸ் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து இந்த இன்டர்நேஷ்னல் டே, அதாவது உணவு விழாவை நாங்கள் சிறப்பாக செய்ய வேண்டும். இதை நாங்கள் செய்தால் மட்டுமல்ல வெளிநாட்டிலிருந்து இந்த கலை நிபுணர்களை கொண்டு வந்து செய்ய வேண்டும் என்று செஃப் செமியல் அவர்கள் சிங்கப்பூர்லேருந்து வந்திருக்கிறார்கள். இவர்கள் பிரபல நட்சத்திர ஹோட்டல் சோபிட்டல் என்ற ஹோட்டலில் ஃப்ரெஞ்சு ஹோட்டலில் அவர்கள் செஃப்பாக இருக்கின்றார்கள். அவர்கள் நாங்கள் இங்கே வந்து மாணவர்களுக்கு டெமான்ஸ்ட்ரேட் செய்யணும்னு சொல்லி சொல்லும்போது அவர்கள் மிகவும் மனமும் வந்து இங்கே வந்தார்கள். இதை நாங்கள் மாணவர்களுக்கு ஒரு விழிப்புணர்வாக இந்த உணவு நாளன்று, இந்த உலக உணவு நாளன்று அவர்களுக்கு இந்த பாரம்பரிய உணவு மட்டுமல்ல மற்ற வெளிநாட்டு உணவுகளை எப்படி நாங்கள் உடலுக்கு கூட்டமாக இருக்கின்ற உணவுகளை செய்து காட்ட வேண்டும் என்று இன்று நாங்கள் இதை செய்து காட்டியிருக்கிறோம். செய்து சைமன் செஃப் அவர்கள் செய்து காட்டியிருக்கிறார்கள். இதற்கு எஸ்ஆர்எம் தலைவர் அவர்கள் எங்களை ஊக்குவித்து இதை செய்வதற்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்தது. அது மட்டுமல்ல இங்கிருந்து 22 கல்லூரிகளிலிருந்து எஸ்ஆர்எம் கல்லூரி மட்டுமல்ல ஐஹெச்எம் கவர்மெண்ட் கல்லூரி, வேல்ஸ் கல்லூரி, அப்புறம் ஆசாம் கல்லூரி மற்றும் கோயம்புத்தூரில் காலங்களில் 22 கல்லூரிகளில் மாணவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கும் இது ஒரு ஷோகேஸாக நாங்கள் நடத்திருக்கிறோம். இது இந்த இன்று மட்டுமல்ல இன்றும் நாளை மறுநாளும் இருக்கின்றது. நாளை காட்டாங்குளத்தூர் கேம்பஸிலும் நாளை மறுநாள் காட்டாங்குளத்தூர் கேம்பஸிலும் நாங்கள் குட் சேஃப்டி டேவாக நாங்கள் கொண்டாட இருக்கின்றோம். மாணவர்கள் மத்தியிலே இந்த உணவு எவ்வளவு முக்கியம், உணவு வந்து எப்படி பாதுகாக்க வேண்டும், உணவை எப்படி சுத்தமாக பராமரிக்க வேண்டும், உணவு என்பதே மனிதனுக்கு எவ்வளவு தேவையாக இருக்கின்றது, உணவு என்பதே மனிதனுக்கு என்ன உணவு தேவை, அது என்ன உணவு நீங்கள் உங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணுவது மட்டுமல்ல அதை மற்றவர்களுக்கு பரிமாறும்போது அது எவ்வளவு உடலுக்கு தேவையான உணவுகளை மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்பதை நாங்கள் மிகவும் ஆராய்ந்து இதை மாணவர்களுக்கு இது உங்களுக்கு இந்த ரெசிபியை ரெடி பண்ணி எங்கள் இந்திய கலாச்சாரம் மட்டுமல்ல நாங்கள் இந்த மாதிரி வெளிநாட்டிலிருந்து ஷெஃப்பில் வர வைத்து அவர்களுக்கு இன்டர்நேஷ்னல் ஷெஃப்ஸில் வர வைத்து நாங்கள் இதை செய்து காட்டிக் கொண்டிருக்கின்றோம். இதனால் வந்து ப்ரெஸ் இந்தியாவுக்கு நாங்கள்